ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழை மீனை வச்சு ஒரு மீன் அவியல் தான் சட்டி பத்த வச்சு அவிக்கிறது. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு வாழை மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மசாலா சேர்க்கணும். மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மிளகு பொடி, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ், தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கால் ஸ்பூன் வெந்தயம், புளித்தண்ணி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடணும். புளி கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. தண்ணி வந்து இந்த சட்டி பத்திர மீன் வைக்கிறதுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மீன் எந்த அளவு இருக்கிறோ அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தான் அடுப்பை பற்ற வைக்கணும். கொஞ்சம் நல்லா வத்தி வர்றது வரைக்கும் வேகட்டும். இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி இப்படி சட்டியை ஆட்டி விட்டுடணும். வரங்கறி ரசத்துக்கு எல்லாம் இந்த மீன் அவியல் சூப்பரா இருக்கும். கிழங்கு அவிச்சிட்டு அது கூட வச்சு சாப்பிடலாம், அடிப்படையா இருக்கும். இது கன்னியாகுமரி நாகர்கோயில வந்து இந்த மீன் அவியல் வந்து சட்டி பத்த வச்சு அடிக்கடி சேர்த்து சாப்பிடுவோம். கடைசியில கொஞ்சம் தேங்காய் விட்டா போதும், சட்டி பத்த அவிச்சா வாழை மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.